ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள், தித்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள், நலனும் நறுசுவையும் நிறைந்த தேநீரும் காபியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில். இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல எதிர்கட்சியை பேச அனுமதிக்காத திமுக பாராளுமன்றத்துல மட்டும் எங்களை பேச அனுமதிக்கணும், ஜனநாயக ரீதியா எங்களை வந்து நீங்க நாங்க பேசுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பார்த்தோம்னா நேத்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இவங்க வந்து தொடர்ந்து அவையை நடத்த விடாமல் தடுப்பதற்கு தான் இங்க வந்து விளம்பரத்துக்காக அதிமுக வந்து இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றாரு. திமுகவை சேர்ந்த முதல்வர் அவர்களே, இன்னைக்கு சட்டசபையில நீங்க வரலாற்றை போய் லைப்ரரியில எடுத்து பார்க்கணும் எல்லாரும், இதுவரைக்கும் அதிகமாக வெளிநடப்பு செய்ததும் அவையை நடத்த விடாமல் தடுத்ததும் திமுக தான் என்பது வரலாறு சொல்லும். அந்த அளவு வந்து ஒரு சட்டசபையை நடத்த விடாமல் ஒவ்வொரு முறையும் அனைவரும் வெளிநடப்பு செய்வதும் அந்த சட்டசபையை நடத்த விடாமல் எல்லா விதத்திலையும் வந்து ட்ரபிள் கொடுக்கறது திமுக தான் இன்னைக்கு முதல்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக வந்து மக்கள் பிரச்சனையை பேச நீங்க வந்து இது விளம்பரம் தேடுறீங்க அப்படின்னு எப்படி முதல்வர் சொல்றாரு? சட்டையை கிழிச்சுக்கிட்டு வந்து ஒரு விளம்பரம் தேடினாரு முதல்வர், அதுதான் உச்சபட்சம். அதை விட இங்க எந்த விளம்பரமும் இங்க நடக்கல. இவங்க நான் பாத்துக்கிட்டு அந்த கண்ணியமாக மக்கள் பிரச்சனையை பேசதான் சட்டசபைக்கு போனாங்க, ஆனா தடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வர்றாங்க. ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க. அதை தவிர வேற என்ன விதிமுறை மீறல் அங்க நடந்திருக்கு, என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு? கிழியாத சட்டையை கிழிச்ச சட்டையா கொண்டு வந்து எல்லா பத்திரிகையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு, அதுதான் உச்சபட்ச விளம்பரம். அதை விட இங்க எந்த விளம்பரம் தேவையில்லை. அதிமுக என்ன புதுசா விளம்பரம் தேவையா? கடந்த 50-60 ஆண்டு காலம் அவங்களும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான், புரட்சி தலைவர், புரட்சி தலைவிக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தொடர்ந்து ஆட்சி நடக்கிறதா? இனிமேல புதுசா ஒரு இந்த கட்சிக்கு விளம்பரம் வேணும்ன்றதுல ஒண்ணுமே கிடையாது. அப்ப முதல்வர் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை குறிப்பறிந்துதான் பேசுறாரா? அதே மாதிரி சட்டசபையில இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு, கொஞ்சம் பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கணும். கடந்த முறை நம்ம அண்ணன் சபாநாயகர் அவர்கள் இருந்த பொழுது திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை புறந்தள்ளி அந்த சபாநாயகர் இருக்கையிலேயே கூகா செல்வம் அமர்ந்தார். அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அமர்றாரு. இதை விட ஒரு சட்ட விதி மீறல் எங்கேயாவது நடக்குமா? ஒரு சபாநாயகர் சேர்ல போய் உட்கார்ற அனுமதி அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க? இது போல அதிமுக ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் இது வரைக்கும் செய்திருக்கிறார்களா சட்டசபையில? அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் சொல்றேன். அது மட்டும் இல்லை, இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிடும் மட்டும் யாரும் நினைக்க கூடாது. அதிமுகவும் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறது, தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம், அனைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேத்து கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். நாளை ஆளுநர் ஆர் என் ரவியை 12 மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறோம். அதனால நிச்சயமாக இந்த போராட்டம் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு வர வரைக்கும் இதை நிச்சயமாக இதை நடத்துவோம். இப்போ சிபிசிஐடி வழக்கு அப்படின்றாங்க, சிபிசிஐடி இதுவரைக்கும் வழக்கு எடுத்து எந்த வழக்குக்கு இதுவரைக்கும் தீர்வு வந்திருக்கிறது? உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்ற வேண்டும். அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியா இருக்கிறது, தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் உறுதியா இருக்கிறது. அதை சிபிஐ வழக்காக மாற்றினால்தான் அங்க என்ன நடந்தது என்ற உண்மை நிலை நிச்சயமாக தெரிய வரும். ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே அதுக்கு உடந்தையாக இருந்து அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கும் சரி, இந்த அளவு உயிர் சேதத்திற்கும் முழு பொறுப்பு திமுக தான் ஏத்துக்கிறோம். இன்னைக்கு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் சொல்றாரு, காலையில எந்திரிச்சவனை குடிக்கிறவனை குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை அமைச்சர் சொல்றாரு. காலையில எந்திரிச்சவனை குடிக்கிறவங்களை குடிகாரன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? அமைச்சர் முத்துசுவாமி அவர்களே, உங்களுக்கு உண்மையில வந்து மனசாட்சி இருந்தால், தன்மானம் இருந்தால் இந்த 63 உயிர்கள் பலிக்கு நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்று உங்களுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் நீங்கள் மக்களுக்கு இழைக்கின்ற ஒரு நியாயமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, இது சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும். இப்போ 40-40 நாங்க ஜெயிச்சிட்டோம், அதனால தான் அவங்க போராமையில் இப்படி பண்றாருன்னு நேற்று சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள். 40-40 ஜெயிச்சு என்ன பண்றீங்க? கேன்டீனுக்கு தான் போக போறீங்க, மறுபடியும் கேன்டீன்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர போறீங்க, இதுதானே நடந்துகிட்டு இருக்கு? கேன்டீன்ல போய் உங்களுடைய விவாதத்தை வேணா நடத்தலாம், வேற என்ன செய்ய போறீங்க? அதனால 40-40, அடுத்து 200-200, இப்ப விக்கிரவண்டி தேர்தலா எதிர்த்து போட்டிடுற எல்லாரையும் டெபாசிட்ல, இதுதான்
இன்னைக்கு அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்கின்ற ஆட்சியாக இன்னைக்கு திமுக கிடையாது. அடுத்த தேர்தலை நோக்கிதான் இவங்க வந்து இன்னைக்கு ஆட்சி செய்கிறார்களே ஒழிய அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு எதையும் இவங்க விட்டுட்டு போறதா இல்ல. நேற்று பாக்குற அமலாக்கத்துறை ஒரே நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க டிஜிபிக்கு. 5000 கோடி அளவு மணல் கொள்ளை குறித்த அளவை விட அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. மிக விரைவில் அதற்கான உண்மை நிலவரத்தை தர வேண்டும் என்று அமலாக்கத்துறை வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் டாஸ்மாக், ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் பார்த்தோம்னா கள்ளச்சாராயம், எங்கேயுமே வேலை கிடையாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், மார்னிங் இங்க கிளம்பி வர்றதுக்கு வர ஒரு 50 லேடிஸ் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. எனக்கே ஒன்றும் புரியல, எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னா, எல்லாரும் சிதம்பரத்துல இருந்து வந்திருக்கோம், வேலையே கிடையாது அங்க. ஏதாவது ஒரு வேலையை எங்களுக்கு சென்னை சிட்டியில ஏதாவது நீங்க எல்லாம் சேர்ந்து தாங்கன்னு சொல்லி அந்த பெண்கள் முறையிடும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எங்கேயுமே வேலை இல்லை. இன்னைக்கு ஏன் வந்து இளைஞர்கள் மாணவர்கள் வந்து இன்னைக்கு குடிக்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடையாது, பொழுது போக முடியல. சோ வேலை இல்லாததுனால அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம இன்னைக்கு கோதைக்கு அடிமையாகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நிலை எல்லாமே வந்து நிச்சயமாக மாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. இன்னைக்கு கொஞ்சம் கூட வாய் கூசாம ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், சிறந்த முறையில மக்களாட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். மக்களாட்சி நடத்துறதுனால ஏன் 63 உயிர் போனாங்க? ஏன் இன்னைக்கு எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்லை? இன்னைக்கு நீங்க துபாய்க்கு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்தீங்களே, எல்லா இடத்துலயும் வேலை வாய்ப்பை உருவாக்குன்னு சொன்னீங்க, எங்காவது ஒரு இடத்துல வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா என்பதை மக்கள் முன்னாடி நீங்க சொல்லணும். எது கேட்டாலும் ஒரு பணத்தை கொடுத்து வாயை அடைச்சிடறாங்க. ஒரு இறந்து போயிட்டாங்களா ஒரு 10 லட்சம், இன்னொரு ஆக்சிடென்ட்ல இறந்தாங்களா 3 லட்சம், எதுனாலும் ஒரே பணம். நம்ம மக்கள் இன்னைக்கு வறுமையில இருக்கிறதுனால அதை மீறி பேச முடியாத ஒரு நிலைமையில கொண்டு செல்வது இந்த திமுக அரசு தான். எனவே இது எல்லாமே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அந்த 63 உயிர் பலிக்கு நிச்சயமாக திமுக அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். சிபிஐ விசாரணையாக இதை மாற்றி உறுதியாக மக்களுக்கு நியாயத்தை வழங்கணுன்றதுல எந்த மாற்றம் இல்லை. அடுத்து 2026 நாங்க தான் 200க்கு 200 சொல்லிட்டு இருக்கீங்களே முதல்வர் அவர்களே, நிச்சயம் கிடையாது. மக்கள் எல்லாமே பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக 2026 மகத்தான ஒரு மாற்றம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணியோட நாங்க ஆட்சியை அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் செய்த ஒரு நிகழ்வை யோசிச்சு பாருங்க. குஷ்பு அவர்களை செருப்பால் அடிச்சு அன்னைக்கு அசிங்கப்படுத்தினாங்க ஒரு பெண் என்று பார்க்காம. இன்னைக்கு காலம் எப்படி போகுது, இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணைய குழுவின் தலைவியாக இன்னைக்கு குஷ்பு அவர்களை கள்ளக்குறிச்சிக்கு போய் திமுகவில் நடந்த அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு அவங்க போய் மக்களை சந்திச்சு எடுக்கின்ற ஒரு நிலைமை. அதனால நீங்க தான் நிரந்தரம் நினைக்காதீங்க. மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது. நிச்சயமாக மாற்றம் வரும். வெகு விரைவில் மாற்றம் வந்து 2026 மக்களாட்சி மீண்டும் மலரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்றேன். அண்ணன் எடப்பாடியாருடன் நிச்சயமாக நாங்கள் கலந்து பேசி இந்த போராட்டங்களை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படியெல்லாம் கொண்டு போகணும் என்பதை நிச்சயமாக நாங்களும் பேசுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த உண்ணாவிரத போராட்டம் மகத்தான வெற்றி பெற்று நிச்சயமாக மக்களுக்கு எல்லா விதத்திலையுமே வந்து இந்த போராட்டம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஏதோ கேள்வி கேட்கலாம், கேளுங்க. அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்றாரு. சிபிசிஐடினா மட்டும்தான் அங்க வழக்கு. இன்னைக்கு சிபிசிஐடியில ஏற்கனவே விழுப்புரம், மரக்காணம், செங்கல்பட்டுல 22 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுக்கு இது வரைக்கும் என்ன ரிசல்ட் வந்தது, என்ன தீர்வு வந்தது? ஒண்ணும் கிடையாது. காலத்தை தாழ்த்துவதற்காக தான் இவங்க சிபிஐ வழக்கை கேட்கிறாங்க என்று அவர் சொல்றாரு. அப்படி கிடையாது. உண்மை நிலை என்ன என்பது சிபிஐ கிட்ட போகும் பொழுதுதான், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை நிலை வெளியே வரும். அந்த உண்மை நிலை வெளியே வந்துட்டா இவங்க முகத்திரை கிழிக்கப்படும் என்பதனாலேயே சிபிஐ வழக்கு வரக்கூடாது என்பதை தடுக்கிறார் பாரதி அவர்கள். இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான் போய் நிப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி போய் நிப்பாரு. ஏன் இன்னைக்கு முதல்வரா இன்னைக்கு உங்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்களே, ஆளுக்கு முன்னாடி முதல்வர் தானே அங்க போய் பார்த்துருக்கணும் மக்களை. ஏன் பார்க்கல? ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக இந்த கேள்வியை கேட்கணும். முதலமைச்சர் அவர்களை ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சென்று 63 உயிர் உங்க ஆட்சியில போயிருக்கிறது, ஏற்கனவே மரக்காணம் விழுப்புரத்துல 22 உயிர் போயிருக்கிறது, ஏறக்குறைய 85 உயிர்கள் போயிருக்கு, இதுக்கு என்ன நீங்க பொறுப்பு ஏற்கிறீங்க? நீங்கள் நிச்சயமாக போய் நிச்சயமாக நீங்க சென்று மக்களை சந்திக்க வேண்டும்.
இதுல மாற்று கருத்துல உங்க மகனை அனுப்பி உடனே 10 லட்சம் ரூபாய் செக்கம் கொடுத்துட்டா போதுமா? 10 லட்சம் கொடுத்துட்டீங்க, நீங்க அந்த உயிர் திரும்ப வருமா? அதனால் இதெல்லாம் கண்ணனத்துக்குரியது. நிச்சயமாக முதல்வர் பொறுப்பேற்று அங்கு செல்ல வேண்டும். அதுக்காக தான் இவங்க உண்ணாவிரதம் போய் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு ஆதரவு தெரிஞ்சுதான் நாங்கள் வந்திருக்கோம். என்ன விளக்கம் இவங்க கொடுத்ததை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க? இன்னைக்கு 63 உயிர் எப்படி போனதுன்றதுக்கு என்ன விளக்கம் அவங்க கொடுத்தாங்க என்பதை தெளிவாக சொல்லணும். இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியினுடைய வேலை என்ன? மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றத்துக்கு போய் அவங்க குரல் கொடுக்குறாங்க. எங்கே ஒரு சின்ன அசம்பாவிதம் அங்கே நடத்துனாங்களா, இல்லை ஏதாவது தரைக்குறைவாக நடந்துக்கிட்டாங்களா? எதுவுமே இல்லையே. ஒரு ஆளுநர் வந்தால் புக்கை தூக்கி போகிறது, வெளியே போகணும் இவங்க தான் சொல்கிறாங்க. ஒரு சபாநாயகரை உட்கார இருக்கையை எழுப்பிட்டு அவங்க உட்கார்றாங்க. இது மாதிரி அராஜகத்தை நடத்துகின்ற ஒரு திமுக இன்னைக்கு நியாயமான முறையில் மக்கள் பிரச்சனையை பேச அதிமுகவை ஏன் அனுமதி செய்யலைன்றத எங்களுடைய கேள்வி. நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த கூட்டத்தொடர் முழுக்க இவங்களை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவு அதிமுக என்ன விதிமீறல் அங்கே நடத்தினாங்க என்பதை நிச்சயமாக அவங்க சொல்லணும். அது இல்லை என்றால் இந்த போராட்டம் அடுத்த கட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நிச்சயமாக நடக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். 2026ல மாற்றம் வரும்னு சொல்றீங்க. நேற்று தினமும் வந்து விக்கிரவாண்டியில பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், அதிமுகவும் தேமுதிகவும் தேர்தல் காலத்திலிருந்து ஒதுங்கி இருக்கிறாங்க, இந்த தேர்தலில் தேமுதிகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி வெளிப்படையாக அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. தேமுதிகவுடைய நிலைப்பாடு, அவர் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு, அதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் எங்கள் நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் சிந்திச்சு தான் அறிவிச்சிருக்கோம். இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் சந்தித்தவர்கள் தான் தேமுதிக. முதல் முறையாக தான் இதை புறக்கணிக்கிறோம். அதுக்கு ஒரே ரீசன், அண்ணன் சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி ஈரோடுல ஆட்டு மந்தைகளை அடைத்தது போல இன்னைக்கு எல்லா மக்களையும் அடைச்சி வச்சு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை அங்கு கையில் எடுத்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல். அது ஒன்றே அதற்கு சாட்சி. அதனால தான் இன்றும் அதுதான் நாங்கள் நடக்க போகுது. எனவே இதனால் யாருக்கு எந்த வித பலனும் கிடையாது என்பதை சொல்வதற்காக தான், எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறோம். அதுதான் எங்கள் தொண்டர்களுடைய நிலைப்பாடு. இதுதான் ஆளுங்கட்சியின் அராஜகம், வேற என்ன சொல்றது? இப்போ இங்க எதிர்கட்சி வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. இப்ப நான் இந்த பக்கம் தான் வரேன். ஏன் இந்த ஒன் வே டிராபிக், ஒன் வே கட் பண்ண என்ன? இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லாரும் உட்காருவதற்கு பர்மிஷன் கொடுத்தா என்ன போயிடுச்சு? ஒரு டிராபிக் கட் பண்ணல, ஒன் வே கிடையாது, இவங்க பேச அனுமதி இல்லை. இப்பயே இந்த டேபிள் இங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. என்ன அப்படி ஒரு அடக்குமுறை? என்ன அடக்குமுறை? அப்ப மக்கள் பிரச்சனை இங்க யாருமே பேசக்கூடாதா? உண்மையில் ஒரு எதிர்கட்சிக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்தை அவங்களை கொடுத்து சிறப்பாக முறையில் அவங்க மக்கள் கடமையை ஆற்ற அனுமதிச்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 23 விதமான கண்டிஷன்ஸ் போட்டதான் அண்ணன் இப்போ சொல்றாரு. எதற்காக? ஏதாவது வழக்கு பதிய வைக்கணும். நீங்க வழக்குகளை பதிய வைங்க. வழக்குகளை சந்தித்து பயப்படக்கூடிய கட்சியா அதிமுகவோ இல்லை தேமுதிகவோ? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் சந்திச்சு வந்தவங்க தான் எல்லாருமே. அதனால வெறும் அடக்குமுறையை கொண்டு இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக குரல் வலையை நசிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நான் அதுக்கான பதிலடி 2026 மக்கள் நிச்சயம் உங்களுக்கு திருப்பி அடிப்பாங்கன்றத நான் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். மற்றபடி கட்சியை சார்ந்த கவுன்சிலர்களோ எம்எல்ஏ எம்பிஓ யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்க எப்படி பாக்குறேன்? பலிக்கடா அவங்க தானே. எதுக்கு எடுத்தாலும் உடனே அதிகாரிகளை இங்க இருக்கிறவங்களை தூக்கி அங்க இருக்கிறவங்களை தூக்கி மாத்தி போட்டா வேலை முடிச்சு. இதுல முதல்ல இன்னைக்கு வந்து பாதிக்கப்படுபவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள், ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் தான். ஆனா இதுக்கு ஒட்டுமொத்தமாக துணை நின்றது யார்? திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் அங்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியினர் தான். இன்னைக்கு என்ன அவங்களுக்கெல்லாம் இந்த அரசு வந்து என்ன தண்டனை கொடுத்துச்சு? எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு செந்தில் பாலாஜின்றவரை இன்னைக்கு ஜெயில இருக்கும் போது அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமையே பல நாட்கள் வந்து அவர் ஜெயிலிருந்து அமைச்சர் பதவியை தொடர்றாரு. அப்ப இவங்க கிட்ட என்ன நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும்? உண்மையிலேயே நியாயத்தை எதிர்பார்க்கின்ற கட்சியாக திமுக இல்லையே. அப்படி இருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தார்மீக பொறுப்பேற்று இந்த 63 உயிருக்கும் நாங்க தான் உண்மையிலேயே காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களே ராஜினாமா பண்ணணும். ஆட்சியவே அவங்க ராஜினாமா பண்ணணும். உண்மையில் மக்கள் மேல அக்கறை இருந்தான். ஆனா இங்க எந்த நியாய தர்மத்தை யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் திமுக. அது நாங்க சொல்றோம். அடுத்தடுத்து என்னன்றது, அவங்களும் ஒரு வகையில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்களும் ஒரு வகையில போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன என்பதை அண்ணனோடு நாங்க கலந்து பின்னாடி உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.
சரிங்களா? நன்றி நன்றி. இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் மகத்தான வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கணும். நிச்சயமாக மீண்டும் 26 மக்கள் ஆட்சி நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் தலைமையில் நடக்க வேண்டும் என்பதை நான் பதிய வைத்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அதான் அண்ணா ஏன்னை.